துறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார். இது பிறவி என்பது பெரும் கடல் என்று தெரிந்து கொண்டு நீந்த ஆரம்பிப்பவன் கரை சேர்ந்து விடுகிறான். நீந்தார், அதாவது நீந்தாதவன் இறைவனடி சேராதார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீந்த தொடங்காதவன் இறைவனின் திருப்பாதங்களை சென்றடைய மாட்டான். ஒரு குரங்கால இறைவனை அடைய முடியுமா? முடியாது. ஒரு பாம்பால இறைவனை அடைய முடியுமா? முடியாது. ஒரு மாடுனால இறைவனை அடைய முடியுமா? முடியாது. யாரால் இறைவனை அடைய முடியும்? முதுகுத்தண்டு யாரெல்லாம் நேராக வைத்திருக்கின்றீர்களோ அவர்களால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். யார் முதுகுத்தண்டு நேராக வச்சிருக்கீங்க? இத்தனை நாள் நம்ம வாழ்க்கையை நாம் வீணடித்து விட்டோமே, இறைவா என் வாழ்க்கையே வீணாகி போய்விட்டேன்னு சொல்லி அப்ப உட்கார்ந்து கதறினீங்கன்னா ஒருத்தம் கூட உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வரமாட்டான். எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யாரும் ஹெல்ப்பும் பண்ண முதல்ல உங்களை பார்க்கவே முடியாது. அப்படியே உங்களை பார்க்கிற ஆற்றல் இருக்கக்கூடிய சிலர் உங்களை பார்த்தாலும் கூட அவர்களால் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? ஏன்னா புண்ணியத்தை நீங்க சேர்க்கலன்னு அர்த்தம். வாழும்போது வாழ்க்கை எதை சார்ந்தது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் முழுக்க முழுக்க இறைவனை போய் சரணாகதி அடைகிறது தான். வேற ஒரு வேலையும் இல்லைங்க. நம்ம அனைவரும் பயன்பெற்று உங்களது வாழ்க்கைக்கு உண்டான ஆன்மீக கதவுகளை தாராளமாக திறந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். வருகின்ற ஜனவரி 28 2024 மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ செரம்பான், குலாலம்பூர், ஷாலாம், கிளாங் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். சென்னையில் பெய்த மழை, உணவு தேவைகள், மளிகை ஜாமான் பொருட்கள், இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது. லாரியில, வேன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரணப் பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கோம். கீழே உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம். parambarulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும். வேற மளிகை ஜாமான பொருட்களாக தான் எங்களால சப்போர்ட் பண்ண முடியும் நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து சென்னையில ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 80G வரி விலக்கு வந்து உண்டு. பெரிய லெவல்ல பண்ண இருக்கக்கூடிய இந்த நிவாரணத்திற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிறவி பெரும் கடலா அப்படின்னா என்ன அர்த்தங்க? ரொம்ப பெருசா, அது அவ்வளவு சீக்கிரம் கடக்க முடியாதா? பெரிய வேலை அது. பட் அதுக்கு உண்டான ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார். இது பிறவி என்பது பெரும் கடல் என்று தெரிந்து கொண்டு நீந்த ஆரம்பிப்பவன் கரை சேர்ந்து விடுகிறான். நீந்தார், அதாவது நீந்தாதவன் இறைவனடி சேராதார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீந்த தொடங்காதவன் இறைவனின் திருப்பாதங்களை சென்றடைய மாட்டான். எப்படி நீந்த முடியும்? உயிரோடு இருக்கும்போது தான் நீந்த முடியும். உயிரோடு இல்லைன்னா என்ன பண்றது? மறுபடியும் யூ ஹாவ் டு வெயிட் டு கெட் திஸ் ஹியூமன் பாடி டு ரீச் த டிவைன். ஒரு நாயால இறைவனை சேர முடியுமா? முடியவே முடியாது. சொல்ல முடியாது. பல லட்சம் கோடி நாயில ஒரு நாய் போச்சுன்னா பெரிய அதிசயம் இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு, பட் குரு அனுகிரகம் வேணும். அந்த குரு கூட அந்த நாய் டிராவல் பண்ணிருக்கணும், அந்த குருநாதர் நினைக்க. அது அது விட்டுருங்க, அது காம்ப்ளிகேஷன்ல எக்ஸ்ட்ரீம் எக்ஸப்ஷனல் கேஸ்லயே ஹையஸ்ட் எக்ஸப்ஷன், அதை பேச வேணாம். ஒரு நாயால இறைவன் அடைய முடியுமா? முடியாது. ஒரு குரங்கால இறைவன் அடைய முடியுமா? முடியாது. ஒரு பாம்பால இறைவனை அடைய முடியுமா? முடியாது. ஒரு மாடுனால இறைவனை அடைய முடியுமா? முடியாது. யாரால் இறைவனை அடைய முடியும்? முதுகுத்தண்டு யாரெல்லாம் நேராக வைத்திருக்கின்றீர்களோ அவர்களால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். யார் முதுகுத்தண்டு நேராக வச்சிருக்கீங்க? மனிதனாக பிறந்தவன் தான் முதுகுத்தண்டு நேராக வச்சிருக்கான். வேற எந்த மிருகத்துக்கு முதுகுத்தண்டு நேராக? ஸ்பைனல் கார்டு எந்த வேற எந்த மிருகத்துக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கு சொல்லுங்க? எந்த பறவைக்கு ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டா இருக்கு?
those who have a straight spinal cord can only experience the divine inside, because the all the energies got stored in your mooladhara. When you touch it and activate it, it will slowly travel like this through your spinal cord towards the divine. கீழ இருந்து மேல ஏறி வரும். எப்படி வரும்? இப்படி வராது. எப்படி வரும்? இது என்ன சொல்லுது? டாக்டர்ஸோட சிம்பிள் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும்? ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதில் பாம்பு அப்படி மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அந்த குச்சி வேற ஒன்றும் இல்லை, உங்களோட ஸ்பைனல் கார்டு தான். இப்படி ஏறக்கூடியது என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களுடைய குண்டலினி சக்தி. அந்த குண்டலினி சக்தி அப்படி மேலே ஏறும். ஸோ யாரெல்லாம் நேரான முதுகுத்தண்டை வைத்திருக்கின்றீர்களோ அவர்களால் மட்டும்தான் இறைவனை நிச்சயமாக பார்க்க முடியும். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த பாடி இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குல்ல, அது ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துட்ருக்க, ரொம்ப கவனிக்கணும். நீங்கள் இந்த ஹியூமன் பாடி இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குல்ல, இதுக்கு எத்தனாயிரம் வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்க தெரியுமா? எத்தனை ஆயிரம் வருஷம் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை நூறு வருஷம் இல்லை, எத்தனை தவம் கடந்து உயிரை கொடுத்து போராடி இந்த ஹியூமன் பாடி உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு. கொஞ்சம் நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா மீண்டும் அடுத்த பிறவியில் பாவம், இந்த பிறவியில் நீ அதிகம் பாவம் செய்கிறீங்கன்னா ஹியூமன் பாடி நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. டிகிரேடும் ஆவீங்க, மறுபடியும் கழுதையாக குதிரையாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் சொல்லலை, திருமூலரே சொல்லியிருக்கிறார், பாவம் நீ அதிகமாக செய்தாயென்றால் மலத்தில் ஊறும் புழுவாக நீ பிறப்பாயின்னு எழுதியிருக்கிறார். யார் எழுதியிருக்கிறாரு? நான் எழுதலை, திருமூலர் எழுதியிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? He is confirming that there is no guarantee that you will get the human body again for sure. There are more ways. You can go to very worst level in your next birth. இப்போ அடுத்த பிறவி நீங்கள் எடுக்க போகிறீங்களா? அப்படியே நீ அடுத்த பிறவி எடுத்தாலும் மனித உடல் கிடைக்க போகுதா? இல்லை நான் அடுத்த பிறவி எடுக்காமல் இறைவன்கிட்ட போக போகிறேனா? இது எல்லாமே எங்கே இருக்குது தெரியுமா? இப்போ உங்கள் கையில் இருக்கு. இப்போ சொல்லுங்கள், இந்த ஹியூமன் பாடி, இந்த மனித பிறப்பு, இந்த மனித வாழ்க்கைன்றது எப்பேற்பட்ட ஒரு வரம் இது நமக்கு. எஸ்ஆர்னோ இப்போ இதை யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்களா, வேஸ்ட் பண்ண போறீங்களா? இவ்வளவுதான் கேம். இப்போ நீங்க இந்த ஹியூமன் பாடி வச்சு எனக்கு ஒன்றும் பண்ண வேணாம், பரம்பொருள் யோகம் பிரைவேட் லிமிடெடுக்கோ பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கோ நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். நான் உங்கள்ட்ட என்ன கேட்கறேன், தப்பிச்சிருங்க. ஏன்? ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒவ்வொரு நாளுக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரம் எப்படி போகுது உங்களுக்கு? டக்குன்னு போதா இல்ல கஷ்டமா போதா உங்களுக்கு? அந்த ஒவ்வொரு நொடியை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஒவ்வொரு வேலையை முடிக்கிறதுக்கு. நீ ஆன்மாவா மாறிட்டீங்க, இதோட பொறுமையா போகும். புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்றத? எப்ப நீங்க உடலை விட்டு நீங்க எக்ஸிட் ஆகுறீங்களோ மிகவும் மெதுவாக மிகவும் பொறுமையாக அந்த நாட்கள் என்பது கழியும். அப்போது உங்களால் நிச்சயமாக 200% அடுத்தடுத்த கட்டம் உயர்ந்த நிலைக்கு போகவே முடியாது. சோ மனித உடலை இறைவன் உங்களுக்கு கொடுத்ததற்குண்டான மாபெரும் காரணம் என்னன்னா, இந்த உலகத்தை என்ஜாய் பண்றதுக்காக மட்டும் இல்லை, நீங்க பிஸியாவே தான் இருப்பீங்க. உங்களுக்கு 24 மணி நேரம்லாம் பத்தாது, உங்களுக்கு இன்னும் 48 மணி நேரம் இல்லை 72 மணி நேரம் கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? பிஸியா இருந்துகிட்டே இருப்பீங்க, செத்துருவீங்க ஒரு நாள், டக்குன்னு செத்துருவீங்க. உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் தான் தெரியும், ஆஹா வேஸ்ட் பண்ணிட்டோம் போலயே, இத்தனை நாள் நம்ம வாழ்க்கையை நாம் வீணடித்து விட்டோமே, இறைவா என் வாழ்க்கையே வீணாகி போய்விட்டேன்னு சொல்லி அப்ப உட்கார்ந்து கதறினீங்கன்னா ஒருத்தம் கூட உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வரமாட்டான். எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யாரும் ஹெல்ப்பும் பண்ண முடியும், முதல்ல உங்களை பார்க்கவே முடியாது. அப்படியே உங்களை பார்க்கிற ஆற்றல் இருக்கக்கூடிய சிலர் உங்களை பார்த்தாலும் கூட அவர்களால் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? ஏன்னா புண்ணியத்தை நீங்க சேர்க்கலன்னு அர்த்தம் வாழும்போதே.
யாரெல்லாம் வாழும் போது அதிக புண்ணியத்தை சேர்த்து விடுகின்றீர்களோ அப்பையும் அடுத்த பிறவி எடுக்கணும். பாவம் செஞ்சீங்கனாலும் அடுத்த பிறவி எடுக்கணும். பாவமும் புண்ணியமும் யார் ஜீரோல வச்சிருக்கீங்களோ அவர்கள் அடுத்த பிறவியை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி? அதுக்குதான் இப்ப இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசுறது காரணம் அதுதான், உடலில் உயிர் இருக்கும் போதே. இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறது பூரா எப்படி இந்த உலகம் சொல்லி கொடுத்துருக்குன்னா, மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ், பெஸ்ட் டாக்ஸ், உயர்ந்த கட்ட கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி போகுது? இறைவனை எப்படி போய் அடையிறதுன்னா போகுது? எப்படி போகுது? எதை பேஸ் பண்ணி போகுது? எவ்வளோ சம்பாதிக்கணும், எப்படி கார் வாங்கணும், நீ எப்படி உங்க எத்தனை நாலு பேர் முன்னாடி வந்து பெஸ்ட்டாக காமிச்சுக்கணும், இது மொத்தமாக அப்படி தான் போகுது. ஆனால் வாழ்க்கை என்பது அதை சார்ந்தது கிடையாது. வாழ்க்கை எதை சார்ந்தது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், முழுக்க முழுக்க இறைவனை போய் சரணாகதி அடைகிறது தான், வேற ஒரு வேலையும் இல்லைங்க நமக்கு. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.